السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف الأنبياء وسيد المرسلين محمد وآله وأصحابه أجمعين والتابعين لهم بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون إنما يتذكر أولو الألباب صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم أو كما قال عليه الصلاة والسلام சமூகமாக இருக்க வேண்டும்
அடிப்படையானவர்களாக இருக்கிறார்கள்.
ஒரு சமூகத்தை அடுத்த தலைமுறையை படித்த தலைமுறையாக அறிவாற்றல் உள்ள பண்பட்ட சமூகமாக உருவாக்குவதே ஒரு ஆணை விட ஒரு பெண்ணின் பங்களிப்பு மிக முக்கியமானது. அதனால் தான் இறைவன் வீட்டுக்கு வெளியில போய் சம்பாதிக்கிற பொறுப்பை ஆண்களாகிய நம்முடைய தோழிப்பீடு இருந்துவிட்டு பெண்களை அடுத்த தலைமுறையை உருவாக்குகிற பணியை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி அவர்களை வீட்டுக்குள்ளே வைத்திருக்கிறார். அது வந்து அவர்களுக்கு அவர்களுடைய தகுதியை குறைக்கக்கூடிய செயல் அல்ல, மாபெரும் பொறுப்பை இறைவன் கொடுத்திருக்கிறார். அதாவது அடுத்த சமூகத்தின் அறிவை அவர்களுடைய கையில் இறைவன் கொடுத்து அதை பக்குவப்படுத்தவும் பண்படுத்தவும் சொல்லியிருக்கிறான். எவ்வளவு பெரிய பொறுப்பு என்பதை, பெண்கள் எவ்வளவு பெரிய பங்களிப்பை செய்கிறார்கள் என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இப்ப நான் என்னுடைய பாயிண்ட்க்கு வர்றேன் சகோதரர்களே. மனித சமூகத்தின் சரிவாதியாக இருக்கக்கூடிய பெண் சமூகம் அறிவாற்றலில் குறைந்தவர்களாக இருந்தாலும், அறிவில் அறிவை பெறாதவர்களாக, கல்வி அறிவை பெறாதவர்களாக இருப்பார்களே ஆனால் எப்படி இருக்கும் என்று தெரியுமா? ஒரு மனிதனுடைய ஒரு பகுதி செயல் இழந்தால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் அந்த சமூகம் இருக்கும். ஒரு மனுஷன் ஒரு பகுதி மட்டும் செயல் இழந்து போச்சு, இன்னொரு பகுதி மட்டும் தான் வேலை செய்யுதுன்னு வச்சுக்கோங்க, அப்படித்தான் இருக்கும். ஆண் சமூகம் மட்டும் கல்வியை பெற்று பெண் சமூகம் கல்வியை பெறாவிட்டால் செயல் இழந்த சமூகமாக அவர்கள் கவனிக்கப்படுவார்கள் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பெண் கல்வியின் முக்கியத்துவம் என்று எடுத்துக்கொண்டால், முதலாவது பெண்கள் அவர்களுடைய கல்வி தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவுகிறது என்று மட்டும் நாம் பார்க்கக்கூடாது. ஒரு பெண் படித்தவளாக இருப்பாளேயானால் அவள் தானும் முன்னேறுவதோடு அவளுடைய அவள் சார்ந்த குடும்பமும் அவள் சார்ந்த சமூகமும் முன்னேறுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒரு பெண் கல்வி கற்றால் அடுத்த தலைமுறையினுடைய வளர்ச்சிக்கு அது மிகவும் உதவுகிறது. உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை இங்கே சுட்டி காட்ட வேண்டும் சகோதரர்களே. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பின்தங்கிய குடும்பத்து பையர்கள் பையன்கள் பரீட்சையில நல்ல தேறினால் அது பத்திரிகை செய்தியாக மாறுகிறது. அவர் வந்து தொழிலாளி மகன், வேலை பார்க்கிறவர், கூலி தொழிலாளியுடைய மகன் என்று செய்தி போட்டு பத்திரிகையில பிளாஷ் பண்ணுவாங்க. ஆனா அதே மாதிரி உயர்ந்த வகுப்பை சார்ந்த மாணவர்கள் நிறைய பேர் முன்னிலைக்கு வருகிறார்கள். ஆனா அதுவெல்லாம் பத்திரிகை செய்தியாக ஆவதில்லை. ஏன் ஆவதில்லை என்று சொன்னால், அவர்கள் உருவாகுவது என்பது, அவர்கள் முதலிடம் பெறுவது என்பது அது அரிதான விஷயம் அல்ல. ஏனென்றால் அவர்களை உருவாக்குவதற்கு அவர்களுடைய வீடுகளிலேயே பெண்கள் இருப்பார்கள். அந்த மாதிரி உயர் வகுப்பு பெண்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு வயசான பெண்மணி உட்கார்ந்து அந்த குடும்பத்து பையன்களுக்கு டியூஷன் எடுத்துக் கொண்டிருப்பார். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், உயர்ந்த வகுப்பை சார்ந்த மாட்டு மத சகோதரர்களுடைய வீட்டிலே படிப்பில் அவர்கள் முன்னேறுகிறார்கள் என்று சொன்னால் அதுக்கு காரணம் என்ன? படித்த அந்த பெண்கள் அந்த குழந்தைகளை உருவாக்கக்கூடிய பொறுப்பையும் சேர்த்து நிறைவேற்றுகிறார்கள். அதனால் தான் சொல்கிறேன் சகோதரர்களே, ஒரு பெண் கல்வி பெற்றால் அது அவளுக்கு மட்டுமல்ல, அவள் சார்ந்த குடும்பத்திற்கும் அவள் சார்ந்த சமூகத்திற்கும், குறிப்பாக சொல்வதானால் அடுத்த தலைமுறையை படித்த தலைமுறையாக உருவாக்குவதற்கு அது உதவும் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து பெண்கள் வந்து அதிகமாக இன்றைக்கு தொல்லைகளுக்கும் துயரங்களுக்கும் ஆட்படுகிறார்கள். அதிகமாக இன்றைக்கு அவர்கள் கடும் தொல்லைகளுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். சமூகத்தில் பெண்களுக்கு அதிகமான முறையில் அநீதங்கள் இழைக்கப்படுகின்றன. தேவையில்லாத விவாகரத்து, தேவையில்லாத வரதட்சணை கொடுமைகள், இது மாதிரியான மோசமான விளைவுகளை சந்திக்கக்கூடியவர்களாக பெண்கள் இருக்கிறார்கள். நல்ல கவனிங்க, இந்த மாதிரியான கொடுமைகள் ஒரு சமூகத்திற்கு ஏன் ஏற்படுகிறது என்று சொன்னால், அவர்கள் படிப்பறிவு இல்லாததனுடைய விளைவு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கல்வி அறிவு இல்லாததனுடைய விளைவுதான் அது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த இடத்துல உங்களுக்கு நான் ஒரு தெளிவை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கல்வி அறிவு படிப்பறிவு என்று நான் சொல்கிறேன் என்றால், பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய அந்த படிப்பை மட்டும் நான் சொல்லவில்லை. தயவு செய்து அப்படி யாராவது சிந்தித்தீர்களே ஆனால் அதற்கு நான் பொறுப்பல்ல. அந்த படிப்பை நான் சொல்லவில்லை, அது மட்டுமே நான் சொல்லவில்லை. ஒரு மனிதனை அறிவாற்றல் மிக்கவர்களாக, செயல்வீரியம் உள்ளவர்களாக, பண்பாடு உள்ளவர்களாக மாற்றக்கூடிய கல்வி எதுவோ அந்த கல்வியைத்தான் நான் பேசுகிறேன். அந்த கல்வியை தெரியாமல் ஒரு சமூகம் இருக்குமேயானால், பெண் சமூகம் இருக்குமேயானால்,
அவர்கள் பல்வேறு விதமான கொள்ளைகளுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாக்கப்படுவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அடுத்து இந்த இடத்துல நான் ஒரு புள்ளி விவரத்தை உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு உலகம் முழுவதும் 860 மில்லியன் மக்கள் படிப்பறிவற்றவர்கள் என்று ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது. அநேகமாக இது பழைய புள்ளி விவரமாக கூட இருக்கலாம். 860 மில்லியன் பேர் படிப்பறிவற்றவர்கள், இதில் 2/3 பெண்கள், 3/2 பெண்கள். இந்த பெண்களில் 70% பேர் எங்கு இருக்கிறார்கள் என்றால் தென்னாப்பிரிக்காவினுடைய பாலைவன பகுதிகள், மேற்கு ஆசியா, தெற்காசியா, வட ஆப்பிரிக்கா, அரபு நாடுகள், இங்கே தான் இருக்கிறார்கள். கொஞ்சம் தயவு செய்து நான் சொல்லக்கூடிய செய்தியை கவனமாக நீங்கள் கேளுங்கள். இப்ப ஒரு 4-5 நாடுகளுடைய பேரை நான் சொன்னேன், பகுதிகளை நான் வாசித்தேன். இவை எல்லாமே முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதிகள், முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதிகள். உலகம் முழுக்க 70% பெண்கள், கிட்டத்தட்ட படிப்பறிவட்ட கல்வியறிவட்ட மக்களில் 70% பெண்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளாக முஸ்லிம் பிராந்தியங்கள், முஸ்லிம் நாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றன. அரபு நாடுகள் இதற்கு விதிவிலக்கு அல்ல. இதுல வெட்கப்பட வேண்டிய விஷயம் என்ன என்று சொன்னால், கல்வி அறிவற்றவர்களாக இருங்கள் என்று ஒருபோதும் இஸ்லாம் சொல்லவில்லை. படிப்பை விட்ட தற்கொலைகளாக நீங்கள் இருங்கள் என்று ஒருபோதும் இஸ்லாம் சொல்லவில்லை. தூதின் தொடக்கத்தை இக்ரா என்பதை கொண்டு தொடங்கிய இஸ்லாம் எப்படி ஒரு மனித சமூகத்தின் சரிமாதையை படிப்பறிவற்ற சமுதாயமாக, கல்வியறிவற்ற சமுதாயமாக இருப்பதற்கு ஏற்றுக்கொள்ளும் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இஸ்லாமிய சமூகத்தில் பெண்கள் எப்படி இருந்தார்கள் என்றால், கல்வி கற்றார்கள், கல்வி கற்றுக் கொடுத்தார்கள். பெண்கள் வெறும் கற்பது மட்டுமல்ல, கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள், கல்வியை தேடி பயணங்கள் போயிருக்கிறார்கள். நான் இங்கே உங்களுக்கு ஒரு விஷயத்தை நினைவுபடுத்த வேண்டும், பெண்கள் தங்களுடைய தேவைகளுக்காக வெளியூர்களுக்கு போவதாக இருந்தால் கணவரோடு போக வேண்டும், அல்லது மஹரம் என்ற அந்த உறவோடு செல்ல வேண்டும். திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்ட மஹரம் உறவினர்களோடு செல்ல வேண்டும். ஆனால் முஸ்லிம் சமூகத்தில் பெண்கள் கல்வி கற்பதற்காக வேண்டி நாடு நாடாக போயிருக்கிறார்கள். என்ன நாடுகளாக போனாங்கிறது நான் பின்னால் சொல்லுவேன். நாடு நாடாக போயிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கவனத்தில் வைக்க வேண்டும். அதே போல அந்த பெண்களிடத்தில் கல்வி பெறுவதற்காக பெரிய பெரிய அறிஞர் பெருமக்கள் எல்லாம் நாடி வந்திருக்கிறார்கள். அதே போல எத்தனையோ பெண்கள் நூல் எழுதியிருக்கிறார்கள், நூல்கள் எழுதியிருக்கிறார்கள், ஃபத்வா கொடுத்திருக்கிறார்கள், முஃப்தியாக வேலை செய்திருக்கிறார்கள். அதே போல சமூகத்தின் முக்கியமான பிரச்சனைகளுக்கு ஆலோசனை நல்கக்கூடிய மக்களாகவும் பெண்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் என்று இஸ்லாமிய சமூகத்தின் வரலாறு நமக்கு சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, உங்களுக்கு எல்லாம் தெரியாத விஷயம் அல்ல. கல்வி துறையிலே பெண்கள் ஆற்றிய பங்களிப்பு என்று எடுத்துக்கொள்வீர்களே ஆனால், இஸ்லாமிய சமூகத்தில் பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் நிறைய ஃபக்கீர்களாக இருந்திருக்கிறார்கள், மார்க்க சட்ட மேதைகளாக இருந்திருக்கிறார்கள், ஹதீஸ் அறிவிப்பாளர்களாக, ஹதீஸ் கலை வல்லுநர்களாக நிறைய பெண்கள் இருந்திருக்கிறார்கள், முஃப்திகளாக இருந்திருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனா பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் அவர்களிடத்தில் படித்திருக்கிறார்கள். சில முஸ்லிம் பெண்கள் பெண் அறிஞர்களுக்காக பெரிய பெரிய பள்ளிவாசல்களில் வகுப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அவங்க வந்து படிக்கிறதுக்கு இல்லை, அவங்க படிச்சு கொடுக்கிறதுக்கு. வரலாறு அப்படி சொல்கிறது. நிறைய வகுப்புகள் ஆண்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த வகுப்புகளில் பாடம் எடுக்கக்கூடியவர்களாக பெண்கள் இருந்திருக்கிறார்கள் என்று வரலாறு சொல்கிறது. அதே போல மிஸ்ர் தேசம், எகிப்து, சிரியா, ஹிஜாஸ் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியும், இதுவெல்லாம் கிட்டத்தட்ட 1000 மைல்கள் தொலை உள்ள ஊர்கள், நாடுகள். இந்த நாடு மேடையாக இருந்தால் ஒருவர் பேச வேண்டும், எல்லாரும் கேட்கணும். எல்லாரும் பேச, ஒருவர் கேட்க என்பது மக்காவில் மட்டும்தான் நடக்கும். எல்லாரும் தவாப் செய்யும் போது ஆளாளும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க, எல்லாம் மட்டும் கேட்டுட்டு இருப்பான். ஆனா இங்க என்ன செய்யணும் சொன்னா, ஒருத்தர் பேச எல்லாரும் கேட்கணும். எல்லாரும் பேசுறது நான் கேட்கிற மாதிரி இருந்தா ஒண்ணும் செய்ய முடியாது. அதனால எல்லாரும் பேச, ஒருவர் கேட்க என்பது மக்காவில் போய் பார்த்து
பார்த்துக்கிறோம் இன்ஷா இங்க இப்படி வேணாம் தயவுசெய்து கொஞ்சம் டைம் ஒத்துழைங்க கொஞ்சம் சகோதரர்களே மிஸ்ர் தேசம் ஹிஜாஸ் மாகாணம் அதே போல சாம் சிரியா தேசம் போன்ற பல தூரமான ஊர்களுக்கெல்லாம் கல்வியை தேடி பெண்கள் பயணம் போனார்கள் என்று பார்க்கிறோம் இலக்கிய துறையில் எத்தனையோ படைப்புகளையும் எத்தனையோ பங்களிப்புகளையும் பெண்கள் செய்ததாக வரலாறு சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறது சகோதரர்களே பெண் கல்வி இயக்கத்தின் முன்னோடிகள் யார் என்று சொன்னால் நபிமார்களுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துணைவிமார்கள் தான் பெண் சமூகத்தினுடைய கல்வி இயக்கத்தின் முன்னோடிகள் சொல்ல போனால் அறிவு வெளிச்சத்தை அகிலமெங்கும் பரப்பக்கூடிய கலங்கரை விளக்கங்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துணைவியர்களுடைய அறைகள் தான் இருந்தன என்பதை பார்க்கும் எந்த ஒரு தேவை இருந்தாலும் எந்த ஒரு ஐயம் சந்தேகம் இருந்தாலும் நபிமார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துணைவியர்களிடத்திலே நாங்கள் தெளிவு பெறாமல் இருந்ததில்லை என்று பல சஹாபாக்களும் தாபியீன்களும் அறிவித்திருக்கிறார்கள் அதில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள் வரலாற்றிலே ஒரு குறிப்பு இருக்கிறது இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நிஸ்புல் இல்மி அறிவின் பகுதி யாரிடத்தில் இருந்தது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் இருந்திருக்கிறது சஹாபாக்களில் பெரும்பாலான மக்களுக்கு தாபியீன்களில் பெரும்பாலானவர்களுக்கு மார்க்க ரீதியான ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் நாங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் போய் விளக்கம் கேட்டு விளக்கம் பெறாமல் இருந்தது மிகவும் அரிதானது என்று சொல்கிறார்கள் என்று பார்க்கிறோம் யாராவது ஒருத்தர் வந்து விளக்கம் கேட்பதற்கு தயங்கி நின்றால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வாங்க என்று சொல்வார்கள் கேளுங்க நான் உங்களுடைய தாய் என்று சொல்வார்கள் அப்போ ஒரு தாயின்போடு மார்க்கத்தை போதித்த அந்த பணி நபிமார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துணைவிமார்கள் மேற்கொண்ட பணி என்பதை பார்க்கிறோம் அதே போல எத்தனையோ சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற மணிமார்கள் இடத்துல போய் கேள்வி கேட்டு விளக்கம் பெற்ற விஷயங்களை எல்லாம் பார்க்கிறோம் அதே போல ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய துறைகள் ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய துறை என்று சொன்னால் அது சாதாரணமான விஷயம் அல்ல ஒரு ஹதீஸுக்கு சாம்ல இருந்து ஒருத்தர் எங்க போவார் எகிப்துக்கு போவார் எகிப்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஈராக்குக்கு வருவார் ஈராக்குல இருக்கிற ஒருத்தர் வந்து என்ன செய்வார் சொன்னா ஆப்கான் போவார் இப்படி பல நாடுகளுக்கு சுற்றி திரிந்தால்தான் ஒரு ஹதீஸ் கிடைக்கும் இந்த ஹதீஸை பெற்று அறிவிக்கக்கூடிய அந்த துறையில் பெண்களும் மிகப்பெரிய பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் என்பதை வரலாறு நமக்கு சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறது சகோதரர்களே அஸ்மா பின் தபீபக்கர் அலி அல்லாஹு அன்ஹு அஸ்மா பின் உமைஸ் அலி அல்லாஹு அன்ஹு ஜுவைரியா பின் அல் ஹாரிஸ் அலி அல்லாஹு அன்ஹு ஹப்சா பின் உமர் அலி அல்லாஹு அன்ஹு ஜைனப் பின் ஜஹஷ் போன்ற நபிமார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துணைவிமார்கள் மற்ற சஹாபா பெண்மணிகள் இவர்கள் எல்லாம் ஹதீஸ் துறையில் அதிகமான பங்களித்தவர்கள் தபக்காத் இப்னு சாதி என்று சொல்லக்கூடிய ஒரு நூலிலே அறிவிப்பாளர்கள் வரலாறு வருகிறது கிட்டத்தட்ட அவர் நிறைய பெண்மணிகளுடைய அந்த வரலாற்றை அந்த நூலில் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அதே போல அல்லாமா இப்னுல் அசீர் என்று சொல்லக்கூடிய ஒரு பேரறிஞர் தங்களுடைய உசுதுல் ஹாபா என்று சொல்லக்கூடிய நூலிலே கிட்டத்தட்ட ஒரு வால்யூமை பெண் அறிவிப்பாளர்களுக்காகவே ஒதுக்கீடு செய்திருக்கிறார் பெண் அறிவிப்பாளர்கள் ஹதீஸ் துறை அறிவிப்பாளர்களுக்காகவே ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் அதே போல மூன்றாம் நூற்றாண்டினுடைய தொடக்க காலம் வரைக்கும் கிட்டத்தட்ட 824 பெண் அறிவிப்பாளர்கள் இருந்ததாக அல்லாமா இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா அவர்கள் தங்களுடைய தக்ரீமுத் தஹ்ரீம் என்ற நூலில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் வைக்க வேண்டும் அதற்கு பிறகு சகோதரர்களே ஆண்களுக்கு பாடம் போதித்த பெண்கள் என்று எடுத்துக்கொள்வீர்களே ஆனால் அல்லாமா ஹத்தீப் அல் பகதாதி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பேரறிஞர் தாரீக் பகதாதி என்று சொல்லக்கூடிய ஒரு நூல் பல வால்யூம்களை கொண்டது இது அல்லாமல் பல்வேறு நூல்களை அவர்கள் தந்திருக்கிறார்கள் அவர்கள் யாரிடத்தில் பயின்றார்கள் என்று பார்த்தால் அல் ஃபத்தீஹா அல் முஹத்திதா தாஹிரா பின் அஹ்மத் ஹிஜ்ரி 436 இறந்து போன தாஹிரா பின் அஹ்மத் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் கலை வல்லுநர் மார்க்க சட்டர் பெண் அறிஞர் அவர்களிடத்தில் கற்றவர்கள் என்பதை பார்க்கிறோம் அதே போல ஹிஜ்ரி 5ஆம் நூற்றாண்டிலே மிகப்பெரிய அறிஞர்கள் எல்லாம் பெண்களிடத்தில் வந்து பயின்றிருக்கிறார்கள் அதில் முக்கியமான ஒருவர் அஸ்ஸம்மானி என்று சொல்லக்கூடிய ஒரு பேரறிஞர் என்பதை பார்க்கிறோம் தபியுத்தீன் சுபுக்கி என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய மார்க்க அறிஞர் ஹதீஸ் கலை வல்லுநரும் ஹதீஸ் திறனாய்வு துறையில் உள்ள ஒரு மிகப்பெரிய அறிஞராக திகழ்கிறார்கள் அவர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஹிஜ்ரி 705 இறந்து போன ஜைனப் பின் சுலைமான் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் அறிஞரிடத்தில் பாடம் பயின்றவர்கள் அல்லாமா இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா அவர்கள் ஹதீஸ் துறையினுடைய மிகப்பெரிய முன்னோடி அவர்கள் பாடம் படித்தது யாரிடத்தில்
இன்றைய பெண் சமூகத்தின் அத்தி
அத்தியாவசிய தேவை என்பதை அழுத்தம் திருத்தமாக இன்னொரு தடவை நான் உறுதிப்படுத்திக் கொள்கிறேன். அதே நேரத்தில் உறுதிப்படுத்திக் கொள்வதோடு இப்படிப்பட்ட ஒரு சிறந்த நிகழ்ச்சியில் எனக்கு வாய்ப்பளித்ததற்காகவும் இவ்வளவு நேரம் வாய்மொழி கேட்டதற்காகவும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு முடிக்கிறேன். வாக்குறு தவானா அணி அலமதுல்லாஹ் ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கற்பை போன்று இருக்கும் அல்ஹம்துலில்லாஹ். இவர் இந்த மதரசாவில் ஓதும் பொழுது 5 வகுப்பு தான் படித்திருந்தார். மிஸ்பாஹி பட்டம் வாங்குகிற பொழுது வெறும் 5வது வகுப்பு மாணவராக இருந்தவர் இன்று வெளியில் சென்று மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறார். சென்னையில் ஒரு நண்பர் என்னை பார்த்து சொன்னார், ஹஜரத், உங்களை மாதிரி ஆலிம்கள் ஏன் பிஹெச்டி பண்ணக்கூடாது, சாதாரண விஷயம், நீ ஏன் முயற்சி செய்யக்கூடாது என்று ஒருவர் என்னிடத்தில் கேட்டார். அப்போது நான் சொன்னேன், நாங்கள் பண்ணவில்லை, எங்களுடைய பிள்ளைகள் பண்ணுகிறார்கள். யூசுப் சித்திக் அவர்களை மனதில் வைத்துத்தான் சொன்னேன், இவர் ஒரு பிஹெச்டி பண்ணியிருக்கிறார், வெறும் 5வது கிளாஸ் மிஸ்பாகி, 5வது கிளாஸ் மிஸ்பாகி பிஹெச்டி பண்ணியிருக்கிறார். அவருடைய ஆராய்ச்சி தரம் இந்த கட்டுரையில் விளங்கியிருக்கும். அதை போன்ற இன்னொருவர் ஹலீல் அகமது, கலீலுர் ரஹ்மான் என்று என்னுடைய மாணவர், கலீலுர் ரஹ்மான் என்று ஒரு மாணவர், அவரும் பிஹெச்டி பண்ணியிருக்கிறார். இன்னும் பல மிஸ்பாகிகள் பிஹெச்டி பண்ணியிருக்கிறார்கள். 5வது வகுப்பு மிஸ்பாகி இப்போ மீள முடியும் என்றால் சாதாரணமாக வந்திருக்கக்கூடிய நீங்களெல்லாம் ஏன் பிஹெச்டி பண்ண முடியாது?